ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக். அதாவது ஈச் அண்ட் வேர்ல்டில் ஈச் அண்ட் எவரி பர்சன் வந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நான் ஒருத்தரை பற்றி படிக்கும் பொழுது அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் அந்த வீடியோ. அப்படி நான் கற்றுக்கிட்ட ஒருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா ஜாக்மா, அதாவது அலிபாபா கம்பெனியோட ஃபவுண்டர் அவர் தான். ஸோ ஜாக்மா, ஸோ அவரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் வந்து சைனாவில் ஆகஸ்ட் 15, 1964 வந்து பிறக்கிறாரு. உங்களோட கூட பிறந்த யாருன்னு பார்த்தோம்னா ஒரு சிஸ்டர் ஒன்று, ஒரு அண்ணா ஒன்று. ஸோ இவங்க மூணு பேர் சேர்ந்து பிறக்கும் பொழுது இவர் செகண்டாக பிறந்தவர். ஸோ தன்னோட ஸ்கில் எப்படியோ டெவலப் பண்ணிக்கணுங்கிறதுக்காக, அதாவது அவர் அந்த டைம் ஆஃப் பீரியட் பார்த்தோம்னா கம்யூனிசம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து அவர் எதிர்த்து வெளியே வரதுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாரு. அப்படி எதிர்த்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஸ்கில்லை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக அவங்க ஏரியாவிலேருந்து, ஸோ ஒரு 15 கிலோமீட்டரில் டூரிசம் ஏரியா இருக்குது, அதாவது சுற்றுலா வந்து பார்த்துருப்பாங்க இல்லையா, விசிட் மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து டூரிஸ்ட் கைடாக வந்து அவர் போனார். டூரிஸ்ட் கைடாக போய் அவங்கள்ட்ட வந்து அந்த ஃபாரினர்ஸ் தான் மேக்ஸிமம் வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படியா நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து ஸ்கூலிங் பண்ண ஆரம்பித்தார். ஸ்கூலிங் பண்ணி முடிக்கப்போ டைமில் ஒரு நிறைய டைம் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காரு, அதாவது ஃபெயில் ஆயிருக்கார் சப்ஜெக்டில். அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு பாஸ் ஆகி காலேஜ் வரைக்கும் வந்துட்டார். காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில், அதாவது ஹான்வர்ட் யூனிவர்சிட்டிங்கிற காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அவர் ஃபெயில் ஆகுறாரு. ரெண்டு மூணு தடவை ஃபெயில் ஆகிறார். அதுக்கப்புறம் அந்த காலேஜ் வந்து அவர் கிடைக்காம போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹாங்ஸோ அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் சைனாவில் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லலாம். 1995 ஒரு அமெரிக்கா கம்பெனியில், அமெரிக்காவில் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணும்போது பார்த்தோம்னா, அதாவது அவர் 1 பில்லியன் பீப்புள்ஸ் மேலே இருக்கக்கூடிய சைனாவில் பியர் வந்து ரொம்ப சேல்ஸ் ஆகாத ஒரு இடமா இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணார்னா, எப்படியாவது இவ்வளோ மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்காக என்ன பண்ணார்னா, அவர் ஒரு வெப்சைட் இன்டர்நெட் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அவருக்கு. ஸோ அதனால் அந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பித்து நம்ம நாட்டிலையும் அதிக பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா, ஸோ அந்த சைனாவும் மற்ற நாடுகளில் நல்லபடியாக பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் பண்ணார். ஃபர்ஸ்ட் வந்து சைனா பேஜ்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணார். அதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி வந்துட்டுருக்க டைமில் அவருக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் யாரும் இல்லை. ஸோ எடுத்த உடனே ஒரு அந்த மாதிரி ஆரம்பிச்சிட முடியாது ஈஸியாக. ஷேர் ஹோல்டர்ஸ் ரொம்ப முக்கியம். அது கிடைக்கிறதுனால டவுன் ஆனதுனால என்னாச்சுன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த இன்டர்நெட் சம்மந்தமான ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறாரு. கவர்மெண்ட் ஜாப் போகும்பொழுது அவருக்கு அந்த வேலை சரியாக பிடிக்கல. எப்படியாவது நம்ம வந்து சைனாவில் வந்து ஒரு நல்ல பேரையோ க்ரியேட் பண்ணி வேர்ல்டு லெவலில் அதை ஃபேமஸ் படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் வந்தார். அதனால அங்கே ஒரு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து யாருன்னா, யாகோட ஃபவுண்டர் ஜாக் சோன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவர் ஃப்ரெண்டாக கிடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, அவரோட உதவினால ஒரு பதினெட்டு பீப்புளை வந்து தேடுறாரு. தேடி அவரோட ஹோமில் கம்ப்யூட்டரு இதெல்லாம் வாங்கி வச்சு அவர் இதில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறாரு. அதாவது அந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கக்கூடிய அலிபாபான்னு பேர் வச்சு அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறாரு. அந்த நேம் ஓப்பன் பண்ணும்போது அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ அப்படி பண்ணும்பொழுது தான் அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, ரொம்ப அசிங்க அவமானம். எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாத விஷயங்கள் மூக்க விட்டுட்டு தொலைச்சிட்டியா, இந்த வேண்டாத வேலை யார் பண்ண சொல்கிறா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவரை நெகட்டிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரை கொஞ்சம் கூட காதலை வாங்காமல் அவருடைய வெற்றியை நோக்கி அவர் போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா அவருக்கு கோல்ட்மேன் ஷாஃப்ட் சொல்லி அந்த ஒரு நிறுவனம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்தாங்க, $5 பில்லியன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அதுக்கப்புறம் ஸ்டாஃப் சர்ச்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் அவங்களுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக வந்தாங்க. அவங்க $20 மில்லியன் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் அதிகமாகிறதுனால இப்போ வந்து அலிபாபா கம்பெனி வந்து ஒரு வேர்ல்டுலேயே ஒரு பிக்கஸ்ட் கம்பெனியாக உயர்ந்து நிற்கிது. ஸோ அவர் நினச்சிருந்தாருன்னா நெகட்டிவ் பேசணும்னு நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு வேலை வந்திருக்க முடியாது. ஸோ இவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவ்வளோ அவமானம் அசிங்கங்களையும் தாண்டி தான் இப்போ இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லைஃப்பில் வந்திருக்காரு. ஸோ ஒருத்தவங்க நம்மளை நெகட்டிவாக பேசுகிறாங்க, நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருக்காங்க, எனி டைம் எல்லாத்தையும் போய் ஒன்று சொல்லி வைக்கிறாங்க, அதெல்லாம் நினச்சி கால் பண்ணனா உங்கள் லைஃப்பை நீங்கள் நோக்கி போக ஆரம்பிங்க. நெகட்டிவ் பேசுனா அதை பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போகிற தன்மையை மாற்றிக்கோங்க. பாசிட்டிவிட்டியை உருவாக்குங்க. பாசிட்டிவிட்டி இருந்தால் சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நெகட்டிவும் பாசிட்டிவாக மாற்றி அதை பார்க்குற கண்ணோட்டத்தை வளர்த்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் வீடியோ. அந்த வீடியோ யார்ட்டெல்லாம் ஷேர் பண்ண ஆசைப்படுறீங்களோ அவங்கள்ட்ட அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நமக்குள்ளே ஒரு ஒற்றுமையை உருவாக்குவோம், ஒரு 4 விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறது தான் இந்த சேனல். ஸோ அவ்வளோதான். சீ த நெக்ஸ்ட் வீடியோ. அந்த பாய் கார்த்திக்.